வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களின் ஆணுறுப்பை வந்து 7 நாளில் வந்து தடிமனாக்குவது எப்படி, நீளமாக்குவது எப்படி அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கான மூலிகை எண்ணெயை தான் வந்து நம்ம தயாரிச்சிட்ருக்கோம். இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கே புரியும் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கலே இல்லாமல் நல்ல ஆர்கானிக்காக மூலிகைகளை மட்டுமே கொண்டு நம்ம தயாரிக்கிறோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே சைடு எஃபெக்ட் கிடையாது, யாருக்கும் பக்க விளைவுகள் கிடையாது. அதேமாதிரி 100 பேருக்கு தரோம்னா 100 பேருக்குமே ரிசல்ட் கிடைக்க காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தயாரிக்கிறது எல்லாமே மூலிகையில் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது, எந்த ஒரு பின்விளைவுகளும் கிடையாது, எந்த ஒரு பாதிப்புகளும் கிடையாது. இது யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும், இது எப்படி தயாரிக்கிறோம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பயன்படுத்தணுன்றது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா. சிறு வயது முதலே இங்கே சுயன்பத்தினால் அடிக்கடிக்கு ஈடுபட்டுன்னா ஆகணும்னா ஆணுறுப்பு வந்து சுருங்க ஆரம்பிச்சிட்ருக்கோம், சின்னதாக ஆரம்பிச்சிட்ருக்கோம், சரிவர விருப்பத்தன்மை இல்லாமல் போயிட்டுருக்குங்க. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்கள் கவலையே பட வேணாம். உங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த மூலிகை மருந்துகள் எல்லாமே தயாரித்து நல்ல ஒரு குவாலிட்டியில் எல்லோரும் பயன்படணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கில் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தும் போது 7 நாளில் வந்து ஆணுறுப்பு தடிமன் ஆகிடுங்க. எப்படி தடிமன் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நரம்பு மண்டலத்தில் போய் இந்த எண்ணெய் அப்சார் ஆகி ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தில் இந்த எண்ணெய் அப்சார் ஆகிட்டு அங்கே ரத்த ஓட்டம் சரியாக இல்லைன்னா அந்த ரத்த ஓட்டத்தை இது சீர்படுத்துது. அதாவது நரம்புகளில் ரத்தம் அப்படியே நிழ்ந்து போய் பிளாக் ஆகியிருந்தாலும் அந்த பிளாக் எல்லாமே ரிலீஸ் பண்ணுது. ரிலீஸ் பண்ணிவிட்டு ரத்த ஓட்டத்தை சீராக்குது. சீராக்கிட்டு டெஸ்டாஸ்டிரான ஹார்மோன்ஸை வந்து பூஸ்ட் பண்ணி விடுதுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுடைய ஆணுறுப்பு வந்து இயற்கை முறையில் நல்லா பெரியதாகவும் நல்லா தடிமனாகவும் நல்ல ஒரு வளர்ச்சியை அடைய வைக்க இந்த மூலிகை எண்ணெய் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது இன்னும் என்ன நன்மைகள் பண்ணும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன்றும் பயம் வேணாங்க. நீங்கள் போதைப் பொருட்களால் அடிமையாகிட்டு உங்களுடைய ஆணுறுப்பு சிறுத்து இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, இல்லை சுருங்கி இருந்தாலும் சரி, என்னன்னே தெரியல, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலை, சின்ன ஒரு கட்டப்பழக்கம் கூட கிடையாது, கைப்பக்கமும் கிடையாது, மாஸ்டர்பேஷனும் கிடையாது, எதுவுமே கிடையாது, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன், ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கல்யாணம் கூட நான் பண்ணலை, என்னுடைய ஆணுறுப்பு வந்து சுருக ஆரம்பிச்சிச்சுங்க, சின்னதாக ஆரம்பிச்சிச்சு, எனக்கு இப்போ தான் வந்து 25 வயசு, 30 வயசு, இல்லை 35 வயசு, 45 வயசுன்னு சொல்கிறீங்களா, கவலையே வேணாம். உங்களுக்காகவே தான் இந்த மூலிகை மருந்துகளை நாங்கள் வந்து தயாரிச்சிட்ருக்கோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன், இந்த மதன சுஸ்திரா மூலிகை எண்ணெய். இது வந்து மதன சுஸ்திரா மூலிகை எண்ணெய் வாங்கி பயன்படுத்தவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றது. நம்ம வந்து அந்த மேனுஃபேக்சரிங் இன்றைக்கி வந்து நடந்துகிட்ருக்கு எங்கள் கம்பெனியில், அதை நம்ம லைவாக காட்டிடுவோம் மக்களுக்கு. நம்ம எப்படி வந்து கெமிக்கலே இல்லாமல் மூலிகைகள் மட்டும்தான் போட்டு தயாரிக்கிறோம் அப்படின்றது எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த மூலிகை எண்ணெய் தயாரிக்கக்கூடிய வீடியோவை நான் காட்டிகிட்ருக்கேன். பாருங்கள், இதில் பாருங்கள் எவ்வளோ மூலிகை பாருங்கள். சஞ்சீவி மூலிகைன்னு சொல்லக்கூடிய அந்த வேர்கள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 248 வகையான சஞ்சீவி வேர்களை போட்டு நம்ம வந்து தயாரிச்சிட்ருக்கோம். இதெல்லாம் போய் கடைகளில் வாங்கின்னு வரது கிடையாது, இதில் கடையில் கிடைக்கிறது கிடையாது, இல்லை வேறு யாரோ எடுத்து கொடுக்கறது கிடையாது. நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜா காலத்துலேருந்து சித்தர்கள் காலத்துலேருந்து அவங்கள அப்படியே பின்பற்றி வரக்கூடியவர்கள். எங்களுக்கெல்லாம் வந்து எல்லா மூலிகைகளும் தெரியும், எல்லா சஞ்சீவி வேர்களும் தெரியும், எல்லா சஞ்சீவி மருந்துகளும் தெரியும். எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது, ஏன்னா எங்கள் முன்னோர்கள் வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தான், இதெல்லாம் வந்து ஈஸியாக சரி செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை தான், இது பிரச்சனையே சொல்லக்கூடாது, இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு விஷயம். சரியான ஒரு வைத்தியர்கள்கிட்ட, சரியான ஒரு மருத்துவர்கள்கிட்ட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து மிக 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 எளிமையான முறையில் சரி செஞ்சு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. சிலர்லாம் சந்தேகம் வரலாம் உங்களுக்கு, சார் எனக்கு வந்து பிறவிலிருந்தே ஆணுறுப்பு சின்னதாக தான் இருக்குது, குட்டியாக தான் இருக்குது, 1 இன்ச்சு தான் இருக்குது, 2 இன்ச்சு தான் இருக்குது, தடிமனாக இருக்குது, ஆனால் லென்த் இல்லை, 1 இன்ச்சு 2 இன்ச்சு அளவுக்கு தான் இருக்குது, நான் கல்யாணம் பண்ணவே இல்லை, இதுக்கு பயந்துக்கினே நான் கல்யாணம் பண்ணலைங்க, நல்ல நல்ல பொண்ணுங்களாம் வருது, நல்ல நல்ல வாழ்க்கை துணையெல்லாம் அமையுது, ஆனாலும் வந்து நம்மளுக்கு இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்றதுக்காக கல்யாணத்தை தள்ளி போட்டுகிட்டே இருக்கேன், கல்யாணத்தை தள்ளி போட்டு 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 ஆகிடுச்சு, வயசும் எனக்கு ஆகி போச்சுங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க.
உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஏழுலேருந்து உங்களுக்கும் ஒரு பாஞ்சு நாள்லேயே நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்து வந்து இந்த மருந்து ரெடி பண்ணி கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 நாள் வரும். இந்த 90 நாள் மட்டும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆனால் 7லேருந்து ஒரு 15 நாளில் ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். தெரிஞ்சாலும் நீங்கள் அந்த 90 நாளும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா லைஃப் லாங் உங்களுடைய ஆணுறுப்பு சின்னதாகிடுச்சு, குட்டியாகிடுச்சு, சுருங்கிடுச்சு, அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை மருந்துகள்ங்க. பார்க்கலாம் சிலர்லாம் வந்து பயங்கரமாக ஜிம் பாடி பில்டர் மாதிரி இருப்பாங்க, பயங்கரமாக உடம்புலாம் மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் ஆணுறுப்புன்றது இருக்கிறதே தெரியாது. அது இருக்குதா இல்லையா, அது செயல்படுதா செயல்படலையா, இல்லை சும்மா தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிறு வயதில்ங்க தவறான பழக்கம், நண்பர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு சுய இன்பம் அடிக்கடிக்கு பண்ணுறது தான். கணக்கு வழக்கு இல்லாமல் சுய இன்பம் அதிகமாக பண்ண சாணுறுப்பு சுருங்குதுரா அப்படின்னாவே சுய இன்பம் அதிகமாக பண்ணால் மட்டும்தான் சுருங்கும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாகுது, சைஸ் வேரியேஷன் ஆகுது, எனக்கு இப்போ தான் 6 மாதமாக இருக்குது, 1 வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவில் தெரிகின்ற அந்த 2 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மூலிகை மருந்து வாங்கி நீங்கள் பயன்படுத்தினோம். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுற முதல் நாள்லேருந்தே உங்களுடைய உறுப்பு மாற்றம் தெரியும். அதாவது இடையில் இப்போ தான் 6 மாதம் 1 வருஷத்தில் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றவங்களுக்கு உடனே ரிசல்ட் தெரியும். இல்லை சார் எனக்கு வருஷம் கணக்கில் இருக்குது, பல வருஷமாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கன்றவங்க 7லேருந்து 15 நாள் ஆகும் மாற்றம் தெரிய, ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுடைய பிரச்சனைகள் பொறுத்து ஈஸியாக ரிசல்ட் வந்து சீக்கிரம் கிடச்சிரும். இதில் ரிசல்ட் இல்லை அப்படின்ற ஃபீட்பேக்கே கிடையாது. ஏன்னா நல்ல ஒரு ப்ராடக்ட்டு, மூலிகை ப்ராடக்ட்டு, நீங்களே கண்கூடாக பார்த்துட்ருக்கீங்க, நானும் அதை காமிச்சிட்ருக்கேன். எந்த அளவுக்கு நாங்கள் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோன்னு கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் இந்த மாதிரி இந்த மூலிகை மருந்து ஒவ்வொரு நாளும் காய்ச்சணுங்க. முதல்ல 48 வகையான மூலிகைகள் போட்டு காய்ச்சிருவோங்க. 2வது நாள் 248 வகையான மூலிகைகளை போட்டு காய்ச்சுவோம். 48ன்றது நார்மல் மூலிகை, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகைகள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 248ன்றது யாருக்கும் கிடைக்காத ஒரு மூலிகைகள். மூலிகைகளை பொறுத்தளவுக்கு வைத்தியர்களுக்கு மட்டுமே தெரியும், எல்லா வைத்தியர்களுக்கும் எல்லா மூலிகையும் தெரிஞ்சிடாது. அதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய மூலிகை அவர்களுக்குடைய சந்நிதிக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர மற்ற ஆளுங்களுக்கு யாருக்கும் தெரிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எங்களுக்கே சில மூலிகைகளை பற்றி பேர் தெரியாது. அது எங்கள் முன்னோர்கள் வந்து இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு பேர், அதாவது அதுக்கு ஷார்ட் நேம் மட்டும்தான் சொல்லுவாங்க. இது இப்படி நாங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இது இதுன்னு சொல்லுவாங்களே தவிர ஆனால் அதுக்கு உண்மையான பேர் வேற இருக்கும், அது சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயம் எங்களுக்குமே எங்கள் முன்னோர்கள் அந்த மாதிரி தான் வந்து, ஏன்னா எங்களுக்குமே அதனுடைய உண்மையான பேர் சொல்லிட்டா நாங்கள் அது யாருக்காவது மிஸ்யூஸ் பண்ணிவிடுவோம், மிஸ்யூஸ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பேர் சொல்லாமல் தான் கற்றுத்தருவாங்களே தவிர அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க, பேர் சொன்னால் பழிக்காது அப்படின்னு சொல்லி அப்படிலாம் கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எங்களுக்கு எங்கள் முன்னோர்கள் வந்து பேர் சொல்ல மாட்டாங்க, பேர் சொல்லாமலே கற்றுக் கொடுப்பாங்க. இது இது இதுக்கு பயன்படும், இந்த மூலிகை இந்த மாதிரி விஷயம் எங்களுக்கு செயல்படும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம கரெக்டாக நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்த மாதிரி ப்ராசஸில் கரெக்டாக நம்ம வந்து மருந்துகளை ரெடி பண்ணி இதை படத்தப்படுத்தி நம்ம வந்து கொடுக்கும்போது மக்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங் நாங்கள் குவாலிட்டியாக பண்ணுறோம் அப்படின்றது. ஒரே ஒரு ட்ராப் கூட கெமிக்கல் கிடையாது, நீங்கள் லேபில் கூட கொடுத்துக்கலாம், ஒரு பயமும் கிடையாதுன்றதுக்கு ரீசன் இந்த மாதிரி மூலிகைகளை போட்டு நம்ம தயாரிக்கிறதுனால தான் வந்து நம்ம அந்த அளவுக்கு போல்டாக நம்ம வந்து ஓப்பன் டாக்ல சேலஞ்ச் பண்ணுறோம்லாம், சேலஞ்சே பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டம் அந்த மாதிரி, இது வந்து பார்த்திங்கன்னா யார் வேணால் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இது நாங்கள் பல வருஷமாக பல 1000 கணக்கான வருஷங்களாக இதை நாங்கள் தயாரிச்சிட்ருக்கோம். இந்துனுடைய மூலிகைகளை எடுக்கவே நாங்கள் படாத பாடு போடுறோம். அவ்வளோ சீக்கிரம் இதில் இருக்க மூலிகைகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஒரு சில மூலிகைகள் ஈஸியாக கிடைக்கும், ஒரு சில மூலிகைகள் தரையில் இருக்கும், ஒரு சில மூலிகைகள் வந்து பார்த்திங்கன்னா மலைகளில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணி தான் அந்த மூலிகைகளை எடுத்து மக்களுக்கு தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்க, இப்போ போதைப் பொருட்களில் நான் வந்து அடிமையாக இருந்தேன், அதை விட்டு மீட்டு வந்துட்டேன். ஆனால் என்னுடைய ஆணுறுப்பு வந்து கட்டவரல் சைஸுக்கு தான் இருக்குது, சுருங்கி போயிடுச்சு, சின்னதாகிடுச்சு. மனைவி கூட இப்போ வந்து போய் சேர்ந்து வாழலான்னு பார்க்குறேன்.
ஆனால் என்னால் சேர முடியல. அவங்களுமே சரி ஓகே ஆனந்த ஆனி போச்சு வா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு விருப்பத்தன்மையே சுத்தமாக இல்லை. விருப்பத்தன்மை வந்தாலும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உடலுறவில் ஈடுபட முடியல. உடலுறவில் ஈடுபடுறதுக்கு ஆண் உறுப்பு முதல்ல வந்து அந்த சைஸுக்கு கிடையாது, ஏன்னா கட்டவரல் சைஸுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய ஆண்களுக்கு கவலை வேணாம். இந்த வீடியோவில் தெரிகின்ற நாங்கள் இப்போ தயாரிச்சுட்ருக்க இந்த மூலிகை மருந்தே உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுடைய ஆண் உறுப்பு ஒரே வாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா பழையபடி மீட்டு கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூவாக இதை யூஸ் பண்ணும் போது உங்களுடைய ஆணுறுப்பு புதியதாக வளர்ச்சி பெறும். சார் ஆணுறுப்புலாம் வந்து வளர்ச்சி அடையாதுன்றாங்க, தடிமனாக்க முடியாதுன்றாங்க, நீளமாக்க முடியாதுன்றாங்க, நான் அங்கே கேட்டேன் இங்கே கேட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாதுங்க. அதாவது நரம்பு மண்டலத்தில் இந்த எண்ணெய் போய் அப்சார் ஆகி நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ராங் ஆகிட்டு அங்கே வந்து ரத்தோட்டத்தை சீர்படுத்துறதுனால கண்டிப்பாக வளர்ச்சிகள் உண்டு. அதேமாரி ஆணுறுப்புக்கு வளர்ச்சி இல்லைன்றது ஒரு தவறுதலான ஒரு விஷயங்க, ஏன்னா அது ஒரு எலும்பில்லாத ஒரு உறுப்பு. அதுக்கு வளர்ச்சின்றது இவ்வளோதான் அவ்வளோதான்னு யாராலுமே நிர்ணயிக்க முடியாது. அது பாட்டை வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதேமாரி அதனால தான் அது சுருங்கிட்டு போகிறதுக்கு ரீசனும் அதான், ஏன்னா எலும்பு இருந்ததுன்னா வளர்ந்தது வளர்ந்தபடி இருக்கும், மறுபடியும் சின்னதாகாது சுருங்காது. ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி ரத்தோட்டம் அந்த இடத்துல இல்லாமல் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக சுருங்க தான் செய்யும், சின்னதாக தான் செய்யும். அதேமாரி சரிவர விருப்பத்தன்மை இல்லாமல் தான் இருக்கும். சரிங்களா, மெயின் விஷயம் நீங்கள் அதிகப்படியான சுய இன்பம் பண்ணாதீங்க. இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஆண் நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸு, தயவு செஞ்சு கைப்பழக்கம் அதிகம் பண்ணாதீங்க. அதிகம் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆணுறுப்பு படிப்படியாக செயல் இழக்க ஆரம்பிச்சிடும், படிப்படியாக சின்னதாக ஆரம்பிச்சிடும், அதேமாரி குட்டியாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் கல்யாணம் பண்ணாலுமே உங்கள் மனைவி கூட சேர முடியாது. அதனால் இதனாலேயே வந்து மிகப்பெரிய ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவீங்க. சரிங்களா, இதனால தான் வந்து குடும்பமே வந்து சீராகிறது, கெட்டு குடிச்சோராக போகிறது, டைவர்ஸில் போய் முடிகிறது, கணவன் மனைவினுக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே இதுதான். மனைவி 100 ஆண் கூட தகாத உறவுக்கு போகிறதுக்கு ரீசன் எல்லாமே இந்த மாதிரி ஆண்மை குறைவு பிரச்சனை. அதனால சுய இன்பம் அடிக்கடிக்கு பண்ண வேண்டாம், எங்களுடைய அட்வைஸ். அப்படியே பண்ணாலும் கொஞ்சமாக பண்ணால் எந்த பிரச்சனையும் கிடையாது, அதிகமாக பண்ணும் போது எந்த ப்ராப்ளம் வரும். இது எப்படி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கணக்கு வழக்கு இல்லாமல் ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் 2 தடவை 3 தடவை, அதுக்கப்புறம் கணக்கு வழக்கு இல்லாமல் சும்மா இருக்கும் போதெல்லாம் கையடித்து விந்துவை வெளியே விடுறதுங்க, பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு இல்லை நம்ம படத்தை பார்த்துக்கிட்டு. இது தவறதான அந்த தப்பான படங்களை பார்த்து விந்துவை எடுத்து வெளியே விடுறது கற்பனையிலேயே. இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். காலப்போக்கில் நம்மளுக்கே அது தப்புன்னு புரிஞ்சு விடும்போது தான் இதனுடைய பிரச்சனையும் நம்மளுக்கு ஆரம்பிக்குமே. பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு பெரிய விஷயமா தெரியாது, என்ன விந்து சீக்கிரம் வருது சரி ஓகே போ அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இது விடும்போது என்ன ஆகும்னா உடனே விந்து வெளியேறும். இல்லை அப்படி இல்லைன்னா இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்றும் தெரியாது, திடீர்னு நம்ம ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பொண்ணுக்கிட்டேயோ இல்லை ஒரு பொம்பளைக்கிட்டையோ வந்து உறவு வைக்கும் போது பெண்ணுறுப்புகளை டச் பண்ணும்போதே விந்து தானாக வெளியேறிடும். இதனால இது இந்த மாதிரி டச் பண்ணும்போதே வெளியேறுது அப்படின்னு நீங்கள் என்ன நினைப்பீங்க, இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நம்மளுக்கு உணர்ச்சி அதிகமாகுது போல் அப்படின்னு சொல்லி இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்து ட்ரை பண்ணுவீங்க. உடனே ட்ரை பண்ணாலும் விருப்பத்தன்மை அடையாது, விந்து வெளியேறின அடுத்த நிமிஷமே ஆணுறுப்பு வந்து துகண்டு போயிடும். ஏன்னா நம்ம அது ஸ்லோவாக பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி விந்துவை கணக்கு வழக்கு இல்லாமல் வெளியிட்டதுனால அந்த நரம்பு மண்டலமே டோட்டலாக வீக் ஆகி போய் டேமேஜ் ஆகி போய் ரத்த ஓட்டம் இல்லாமல் அது கிடக்கும். அது விருப்பத்தன்மை வரத்தே பெரிய அபூர்வம். அதில் இந்த மாதிரி பண்ணுறதுனால விருப்பத்தன்மையே இல்லாமல் போயிடும், வேறு ஒரு ரீசனும் கிடையாது. அதேமாரி வந்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம காலப்போக்கில் நம்ம கண்டினியூவாக உறவு வைக்கும் போது அந்த பொண்ணுமே என்ன பண்ணிவிடுனா, என்னடா நீலாம் ஆம்பளையா, உன்னால் என்னை சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ண முடியல, உன்னால் பண்ணவே முடியாதுன்னு ஓப்பன் டாக்ல சிலர்லாம் பேசுகிறவங்க இருக்காங்க. ஏன்னா இந்த ஜென்ரேஷன் அப்படி இருக்குது, அவங்களையும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நம்மளுடைய உடம்பையும் நம்ம மாற்றிக்கணும். அதேமாரி சிலர்லாம் வந்து ஜிம்முக்கு போய் பயங்கரமாக வெயிட் போடுவாங்க, வெயிட் வந்து ஓவராக போடக்கூடாது. டாக்டருடைய அட்வைஸுமே என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 1 கிலோ 2 கிலோ அளவுக்கு மட்டும்தான் நம்ம வெயிட்டே போடணும். ஏன்னா ஓவர் வெயிட் வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது, இதயத்துக்கும் நல்லது கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நரம்புகள் எல்லாமே முறுக்கேறி வெடிக்க ஆரம்பிக்கும், இல்லைனா கிளாட் ஆக ரத்தம் அங்கங்கே உறைய ஆரம்பிக்கும், இல்லைனா ரத்த குழாய்கள் வெடிக்க ஆரம்பிச்சிடும், மூளையை போய் பாதிச்சிடும். அதனால் வந்து மூளை மட்டும் இல்லை ஆணுறுப்பு இது போன்ற ஆர்கன் மொத்தத்தையும் பாதிக்கும். அதனால் வந்து ஜிம்முக்கு போனாலுமே நிறைய வெயிட் போடக்கூடாது, முக்கியமாக இடுப்புக்கு கீழே அதிகமாக வெயிட் போடவே கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
ஏன்னா ஜிம்முக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நேச்சுரலாக தான் ஃபேக்ட்டு. ஜிம்மில் இருக்க கோச்சுகளுக்குமே இது தெரியும். ஏன்னா ஒரு களவோடு பண்ணலன்னா ஆணுறுப்பு சுத்தமாக செயல்படாது, செயல்படாமல் சுருங்க ஆரம்பிச்சிடும், சின்னதாக ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதாவது நரம்புகள் வந்து ரத்தோட்டம் ஃப்ரீயாக போனால் மட்டும்தான் நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அங்கே நரம்புகளில் வந்து ரத்தோட்டம் சீராக இல்லை, அங்கங்கே உறையுது, கிளாட் ஆகுது, இல்லை ப்ளீடிங் ஆகுது, வெடிக்குது அப்படின்னும் போது ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லா ஆர்கனுமே கொஞ்சம் கொஞ்சமாக செயலக ஆரம்பிச்சிடும். சிலர்லாம் குடிக்க அடிமையாகிட்டு மீள முடியாமல் இருப்பாங்க. மீண்டுட்டாலும் இந்த இல்லற வாய்க்கில் ஈடுபட முடியல, சரியான மருந்து இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு எங்ககிட்ட இருக்கக்கூடிய மருந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதேமாதிரி சார், நான் பல ஆயிரம் செலவு பண்ணிட்டேன், பல லட்சம் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு பதில் தான், மற்றவங்க இந்த மாதிரி காட்டுறாங்களா அவங்கக்கிட்ட தயாரிக்கக்கூடிய வீடியோ, எங்கேயோ இருந்து எங்களை மாதிரி தயாரிக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட இருந்து மருந்துகளை வாங்கி இது அப்படி இப்படின்னு சொல்லி விற்பாங்க. ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா, அவங்களுக்கு அந்த பிரச்சனை, அந்த மருந்து வாங்கி அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியுமா, மறுபடியும் அதில் ரிசல்ட் இல்லைன்னா அதை ரிட்டர்ன் எடுத்துகிட்டு அவங்களால வந்து இன்னும் அதை பவர் அதிகப்படுத்தி உங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி தயாரித்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேளுங்க. கண்டிப்பாக அவங்களால முடியாது. ஏன்னா அவங்க வேறு ஏதோ எங்களை மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிகளில் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அவங்க வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் எங்களது அப்படி கிடையாது. நாங்களே சொந்தமாக வந்து லேப் வச்சுட்ருக்கோம், சொந்தமாக மருந்துகளை தயாரிக்கிறோம். எங்களுடைய மருந்துகள் கெமிக்கல் எல்லாத்து மூலிகளை மட்டுமே கொண்டு தயாரிக்கிறோம். அதுவும் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு ப்ராடக்ட்டு, லைசன்ஸு ப்ராடக்ட்டு, வித்தவுட் லைசன்ஸ் கிடையாது எங்ககிட்ட ப்ராடக்ட். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் பேட்ச் நம்பர், ப்ராப்பர் மேனுஃபேக்சரிங் டேட்டு, ப்ராப்பர் எக்ஸ்பைரி டேட்டு, அதேமாரி ப்ராப்பராக எல்லாமே இருக்கும் இந்த ப்ராடக்டில் வந்து. நான் இதையே என்ன மட்டும் காமிச்சிட்ருக்கோம் அப்படின்னா, இது மேனுஃபேக்சரிங் வீடியோ சரிங்களா. எங்ககிட்ட இந்த ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட மருந்துகள் எக்கச்சக்கமாக இருக்குது, 90+ ப்ராடக்ட் இருக்குது. அதனால் நான் எல்லாத்தையும் இது இது அப்படின்னு சொல்லி போட முடியாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நாங்களே மருந்து கொடுப்போம். நீங்கள் வந்து வீடியோவில் ஒரு நல்ல காஸ்ட்லி மருந்து பார்க்குறீங்க, ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சின்னது, அப்போ நீங்கள் அந்த காஸ்ட்லி மருந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்க பிரச்சனை சொல்லும் போது நான் சாதாரண ஒரு கம்மி ரேட்டில் இருக்கக்கூடிய மருந்து கொடுத்தனாவே நல்லாயிடும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ராடக்டை காட்டாமல் மேனுஃபேக்சரிங் வீடியோ மட்டும் காட்டிகிட்ருக்கேன். அதேமாரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிரந்தரமாக சரி செய்யுங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன். இந்த மூலிகை மருந்து இது என்ன மூலிகை மருந்து அப்படின்னு சொல்லிடுறேன். இது மதன சுஸ்திரா மூலிகை மருந்துங்க. நம்ம கிட்ட வாங்கி பயன்படுத்தியிருப்பீங்க இல்லையா மதன சுத்ரா, அந்த மதன சுத்ரா மூலிகை இதுதான். இதேமாரி ஒவ்வொரு பிராண்டு, எங்ககிட்ட ஒரு 4-5 பிராண்டு இருக்குது இந்த ஆயிலே. அந்த 4-5 பிராண்டுக்குமே பார்த்திங்கன்னா மூலிகை பேட்டர்ன் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். விலையை பொறுத்து உள்ளே போடுற மூலிகைகள் மாற்றுவோம், இன்னும் எக்ஸ்ட்ரா போடுவோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, நான் ஒவ்வொரு வீடியோ இன்னும் வரக்கூடிய காலங்களில் காட்டுறேன். அதேமாதிரி என்ன மூலிகைகள் போடுறோன்றது வரக்கூடிய வீடியோக்களை நான் சொல்கிறேன் சொல்கிறேன். ஆனால் தவறுதலாக பயன்படுத்தாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர். நன்றி, வணக்கம்.